அதுக்கெல்லாம் எல்லாருக்கும் வந்துக்கோ. இது நம்ம எஸ்ஆர்எஃப்சி சேனல், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க, வர வீடியோ சந்தோஷமா பாருங்க. சூப்பர் ஸ்டார் அவர்களுடைய அண்ணாத்த திரைப்படம் வந்து ரிலீஸ் ஆயிருந்துச்சு. அந்த படம் வந்து 14 கோடி நஷ்டம், மிகப்பெரிய தோல்வி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிஸ்மி மாமா வந்து வலைப்பிச்சில் கலெக்ஷன் ரிப்போர்ட் அப்படிங்கிற பேரில் வந்து ஒரு வட ரிப்போர்ட் வந்து கொடுத்தாரு. நம்ம ஃபேன்ஸ் எல்லாருமே வச்சு செஞ்சாங்க. ஸோ நம்ம சேனலில் கூட 11 நிமிஷத்துக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கோம், போய் செக் பண்ணி பாருங்கள். ப்ரூஃபோடு வந்து அவன் சொல்கிறதெல்லாம் பொய்ன்னு சொல்லி நம்ம வந்து சொல்லியிருந்தோம், அதெல்லாம் செக் பண்ணி பாருங்கள், மறக்காமல் இருக்கும். நான் நேற்று தான் அப்லோட் பண்ணேன். இப்போ வந்து ஒரு சில ஆடியோஸ் வந்து நமக்கு வந்து கிடச்சிச்சு. ரஜினி சாரே வந்து இந்த வலைப்பிச்சுக்கு வந்து பதில் வந்து கொடுத்துருக்காருங்க. ஆக்சுவலாக அந்த எனிமி படத்துடைய ப்ரொடியூசர் வினோத் குமார்னு சொல்லிட்டு ஒருத்தர் அவர் சமீபத்தில் வந்து ஸ்பேஸில் வந்து சில விஷயங்கள்லாம் பேசியிருக்காரு இந்த வலைப்பீச்சு மாமாக்கள் பற்றி. ஸோ அதில் வந்து ஒரு கிளிப் நான் போடுறேன், அதை கேட்டுட்டு வாங்களேன். என்னையே இவனுங்க வந்து வண்டர் பாரில் ஆடிட்டு நடக்குது, என்னை வந்து ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்கன்னு எல்லாம் போட்டானுங்க. அன்னைக்கே இவனுங்களுக்கு மேலே நான் கேஸ் போட்டிருந்துருக்கணும். அன்னைக்கு ரஜினி சார் கூப்பிட்டு சொன்னார், என்னை விட பெரிய ஆளா நீ, அவனுங்களை அப்படியே விட்டுரு, அவன் பே இன்னும் நீ அவனுக்கு ரியாக்ட் பண்ணாதான் வந்து இவனுங்க பெரிய ஆளாக வளர்ந்துருவானுங்க அப்படின்னு சொன்னார் அன்னைக்கு. இல்லாட்டி அன்னைக்கே நான் டெஃபமேஷன் கேஸ் போட்டிருந்திருப்பேன், கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதாவது உண்டர் பவர் ஃபிலிம்ஸ் வந்து தனுஷ் அவர்களுடைய அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனி, சரிங்களா? அதில் வந்து வினோத்குமார் வந்து கோ ப்ரொடியூசராக வந்து ஒர்க் பண்ணியிருந்தார். அவர் தான் இப்போ இந்த எனிமி படத்தை வந்து ப்ரொடியூஸும் பண்ணார். அவர் தான் வந்து சொல்கிறாரு, அந்த உண்டர் பவர் அந்த டைமில் வந்து இவரை வந்து ஹோம் அரெஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபேக் நியூஸை வந்து இந்த வலைப்பீச்சு மாமாக்கள் அந்த டைமில் வந்து கூவுனாங்க. அது நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம் அவனுங்க சொன்னதுலான்ட்டு. அதை தான் வந்து அந்த வினோத்குமார் வந்து சொல்கிறார், அந்த டைமில் இவனுக்கு இந்த மாதிரிலாம் ஃபேக் நியூஸ் சொல்லும்போதே வந்து நான் இவங்க மேலே வந்து ஒரு கம்ப்ளைண்ட் வந்து ஃபைல் பண்ணிருப்பேன், டிஃபாமேஷன் கேஸ் ஒன்று. அப்போ ரஜினி சார் வந்து என்னை வந்து சொன்னார், நீ என்ன என்னை விட பெரிய ஆளா, என்னையே உனக்கு எந்த அளவுக்கு பேசியிருக்கிறானுங்க, இவனெலாம் அப்படி கண்டுக்காமல் விட்டுரு இந்த வலைப்பேச்சை பொறுத்தவரை, இவனுங்களை நம்ம கண்டுக்கிட்டு இவனுக்கு நம்ம ஏதாவது வந்து ஆக்ஷன் ஏதாவது எடுத்தால் தான் இவனுங்க வந்து ரொம்ப வளருவானுங்க, இவனுக்கு அப்படியே கத்திக்கிட்டு அப்படியே போயிடுவானுங்க, இவனை அப்படி கண்டுக்காமல் விட்டுருணும் அப்படின்னு சொல்லிட்டு ரஜினி சார் வந்து அவருக்கு வந்து அட்வைஸ் பண்ணதாக வந்து வினோத் அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு அந்த ஒரு ஆடியோவில், எல்லாருமே கேட்டிருப்பீங்க. ஸோ இவர் வந்து ஆல்ரெடி வலைப்பேச்சை வந்து எந்த அளவுக்கு கிழிச்சாருங்கிறது எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். அந்த ஸ்பேஸில் என்ன சொன்னார் அப்படின்னா, அந்த வலைப்பீச்சை பொறுத்தவரை வந்து இந்த நாய்ங்க தான் இவங்களாம் வந்து ஒரு நாய்கள், இவங்களுக்கு வந்து நம்ம பிஸ்கெட் போட்டுக்கிட்டே இருக்கணும், பிஸ்கெட் போட போட வந்து நாய்ங்க மாதிரி நமக்கு அடிமையாக இருப்பானுங்க, பிஸ்கெட் போடாத பட்சம் இந்த மாதிரிலாம் குலைப்பானுங்க, தப்பு தப்பாக நம்மளை பற்றி பேசுவானுங்க, முன்னாலாம் நாங்களுமே பிஸ்கெட் போட்டோம், இப்போ பிஸ்கெட் போடுறதில்லை, அதனால் இப்போலாம் குலைச்சிக்கிட்டு இருக்கானுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவர் வந்து சொல்லியிருப்பார். அந்தளவுக்கு அந்த ஆடியோவில் வந்து வச்சு செஞ்சிருப்பார் வலைப்பீச்சு டீமை இவங்க. ஸோ வந்து ரஜினி சாருமே வந்து இந்த வலைப்பீச்செல்லாம் பார்த்துருக்காருங்க, ஆரம்பத்திலே பார்த்துருக்காரு. இவங்களை வந்து அவர்கிட்டையும் போயிட்டு தர் பிச்சை கேட்டிருப்பானுங்கன்னு நினைக்கிறேன். அவர் வந்து கொடுக்க மாட்டேன்னு சொல்லியிருப்பார், அதனால தான் வந்து தொடர்ந்து ரஜினிகாந்த் அவர்களை பற்றி தப்பு தப்பாக பேசிகிட்டு இருக்கானுங்க. அவருடைய எல்லா படமும் வந்து நஷ்டம் நஷ்டம்னே சொல்லிட்டு இருக்காங்க கடந்த 4 வருஷமாட்டு. அதை நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். ஸோ இது ரஜினி சாருக்கு வந்து இந்த இதெல்லாம் போயிருக்கு, இவனுங்களாம் அவர் தான் கண்டுக்காமல் விட்டுக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறது நமக்கு வந்து கிளியராக தெரியுது. ஏன்னா காலா டைமில் வந்து இவனுங்க ரஜினி சாரை ரொம்ப மோசமாக பேசினானுங்க, அந்த தூத்துக்குடி சம்பவம் அப்போ வந்து அந்தளவுக்கு ரஜினி ஃபேன்ஸ்லாம் வந்து கொந்தளிச்சானுங்க இவனுங்க பேசினதெல்லாம் கேட்டுட்டு. அப்போது நிறைய பேர் யோசிச்சாருங்க, இதுக்கு ரஜினி சாரே வந்து ஆக்ஷன் எடுக்கலாமே அப்படின்னு சொல்லி வந்து யோசிச்சு நிறைய பேர் அந்த டைம்லலாம் கமெண்ட்ஸ் பண்ணாங்க. இப்போ தான் நமக்கு புரியுது இவனுங்களாம் பேசுகிறது வந்து ரஜினி சார் பார்த்துருக்குறாரு, இவனுங்களாம் நம்ம மதிக்கணுமா, நாயங்க இப்படி தான் குறைச்சிக்கிட்டு இருப்பானுங்க, இவனுங்க பாட்டுக்கு வந்து குறைக்கட்டும் அப்படியே அடங்கிடுவானுங்க, நம்ம இவனை பெரிய ஆளாக்கி விட வேணாம்னு சொல்லிட்டு ரஜினி சார் யோசிச்சு தான் வந்து இவனை அப்படி கண்டுக்காமல் விட்டுருக்காரு அப்படிங்கிறது நமக்கு வந்து இந்த நம்ம வினோத்குமார் அவர்கள் சொல்லி தான் நமக்கு தெரிய வருது. பார்ப்போம் வேறு என்னெல்லாம் குறைக்கிறானுங்கன்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சேர்ந்து வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துக்கங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை மீண்டும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம், மகிழ்ச்சி.